ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் என்ன கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்டின் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதெல்லாம் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது. அப்போனா என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் கிவ்வெல்லாம் போயிட்டுருக்கு. நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுன்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பொறுமையாக வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்சனாக கான்டக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை அப்படி பெஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? வேறு வழி கிடையாது, மழையா நானும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தோம். அது வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு துண்டு மட்டும் மேலே போட்டுட்டு, அது துண்டு எதுக்காகனா எனக்காக இல்லை, ஃபோனுக்காக. ஃபோன் நினைஞ்சிருச்சுன்னா டச் ஒர்க்காக அதில் அதுக்காக. சரி கைஸ், ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கிவ்வே மிஷின் கிவ்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வச்சிருந்தோம், அந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பெட் வழங்கியாச்சு, மற்றும் ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபா ரெடிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தாச்சு. அதுக்கான ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எங்கடா இருக்குது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா? இங்கே இருக்குது, டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன்றதை இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கிவ்வேவில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கான என்ன மிஷின் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பட் மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அதிகமாகிட்டே இருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது. சவுண்டு நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. கிவ்வே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இப்படி தான் வரும், டவுன்லோட் டிஜி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டவுன்லோட் டிஜி ஆப் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெறும் 3 MB தான் கைஸ், மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 3 MB தான், எல்லாருமே கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படின்றதெல்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுங்கள் இந்த கிவ்வேக்கு. ஓகேங்களா? சரி, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் வித் கூகுள் கொடுங்க. லாகின் வித் கூகுள் கொடுத்தோன்னே உங்களுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வரும், கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ரெஃபரல் கோட் கேட்கும், அந்த என்டர் ரெஃபர் கோட் தான் இது, 192 AB. டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லெட்டர் கைஸ் ஏபி. இதை என்டர் பண்ணி முடிச்சுனா ஆப்புக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ப்ரொஃபைல்னு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இந்த பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கிவ்வே மிஷின் இன்றைக்கி, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இதை எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். எப்படி ப்ரோ சென்ட் பண்ணுறது அப்படின்னா மெயில் மூலமாக சென்ட் பண்ண போகிறீங்க. அதையும் நான் எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலைன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? நிறைய பேர் கலந்தால் தான் நம்மளால் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர முடியும். ப்ரைஸு என்றைக்கு கிவ்வே நடக்கும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நடக்கும். ஏன்னா இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் போதா இல்லையான்னு தெரியல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் யாருக்கு தெரியுது புரியுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நான் எப்படி மெயில் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஓகேங்களா? ஜிமெயிலுக்குள்ளே போய்க்கோங்க. ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கம்போஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் இமெயிலு டூவில் வந்து என்னோடய இமெயில் போடணும். என்னோடய இமெயில் என்ன அப்படின்னா freefirekabilan0@gmail.com. ஜீரோ கைஸ், நல்லா ஞாபகம். உங்களுக்கு மெயில் சென்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என் தாராளமாக நீங்கள் டெலிகிராமில் கான்டக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய இமெயில் அங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் அப்படின்றதால என்னோடய நேம் நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கம்போஸ் மெயிலில் முக்கியமாக உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடியும் அப்புறம் ஃப்ரீ ஃபயரோட நேம் என்ன இருக்கோ அதை சும்மா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த பிடிச்சிங்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணணும். அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இங்கே இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ரவுண்டாக ஒரு குக்கி மாதிரி போட்டுருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். அதில் நீங்கள் ரீசெண்டாக பிடிச்ச உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், வேறு லெவலு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் FFID, ஏன்னா என்ன ப்ரைஸ் அப்படின்றத இந்த ஆப் வந்து ஃபேக்காக இல்லைன்னே தெரியாது. பட் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணுறோம். வந்தது அப்படின்னா அதிகமாக மணி வந்தது 100 ரூபா வந்ததுன்னா கன்ஃபார்ம் தாராளமாக ஒரு 3 பேருக்கு 29 ரூபா ஆஃபர் வைக்கான ரெடிங் கோடு கொடுப்பேன். ஏன்னா இப்போ வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு அப்படின்றதுக்காக யாரும் வந்து அதிகமாக காசு இல்லை எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். வந்தால் இருக்கா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்காக யாரும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஏதோ ஏதோ கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அதான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கேம், கேமாக மட்டும் பாருங்கய்யா. ஓகேங்களா?
ஓகே சரி கைஸ் ஓகே. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாப்அப் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, டைமண்ட் டாப்அப் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ 40 ரூபாய்க்கு நான் டைமண்ட் டாப்அப் பண்ணி உங்களுக்கு ஒரு 50 டைமண்ட் எடுத்துறேன்னா, அதே 40 ரூபா வச்சு 600 டைமண்ட் எடுத்துற முடியும் நாள். ஓகேங்களா, ஒரு 29 ரூபா ஆஃபர், ஒரு 10 ரூபா ஆஃபர் போட்டோம்னா 600 டைமண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இது மாதிரி 40 ரூபா மட்டும் இந்த ஆப்பில் காசு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கன்ஃபார்ம் நான் தந்துடுவேன். அதுக்கு மேலே இந்த ஆப்பில் அதிகமாக காசு கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு நம்ம 3 பேருக்கு 4 பேருக்கு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிய வரும். அது மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணது மூலமாக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய மணி கிடைக்கும். அந்த நிறைய மணி வச்சு நிறைய ப்ரைஸஸ் கொடுக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தாங்க இது இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்க, என்ன ப்ரோ வின்னர் ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேங்களா, நார்மலாக ஒரு 50 பேர் கலந்துக்கிறாங்கன்னா என்னால் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். இது 100 பேர் கலந்துக்கிறாங்கன்னா 2 பேர் கொடுக்க முடியும். அது மாதிரி உங்களோட கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சென்ட் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு, வேறு லெவல் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு எனக்கு, அப்படி சென்டுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எப்படி ப்ரோ கிவ்வே கண்டக்ட் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு ப்ரோ, எங்கே ப்ரோ நடக்கும், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும் கைஸ், வேறு ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வின்னராக இருந்து நீங்கள் வின்னராக ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை தேடி உங்களோட ரிவார்டு வரும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் லைவுக்கு உங்களால் கண்டக்ட் பண்ண முடியாது, டோர்னமெண்ட் நடத்த முடியாது. பட் ஸ்பின் வீல் தான் வச்சுட்டுருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லை நான் வின்னராக இருக்கிறத வந்து நீங்கள் லைவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைவ் நடக்கும், நம்மளோட சேனல்லே லைவ் நடக்கும். நீங்கள் அப்போ வந்து லைவை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிருப்பேன் கைஸ். நாளைக்கு நடக்கும், மழை இதே மாதிரி பெஞ்சிட்டு இருந்ததுன்னா கன்ஃபார்ம் டைம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். பட் டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸுமே நான் கொடுத்துட்ருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். என்ன ஒரு அப்டேட் இருந்தாலும் சரி, லைவ் போகிறதா இருந்தாலும் சரி, நான் அங்கே தான் லிங்க் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஓகே. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதுன்னு தெரியல, பட் எங்கள் ஊரில் வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு. என்னோடய உட்கார இடமே போயிடுச்சு, இன்னைக்கு வீடியோவே எடுக்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன் கைஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா, பட் பரவாயில்லடா, அந்த மழையை பார்த்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் நேரம் பார்த்தேன், அரை மணி நேரம் பார்த்தேன், ஒரு மணி நேரம் பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, வேலைக்கே ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லதாக இருந்த மாதிரி தெரியுது வீடியோ, பட் உங்களுக்கு தான் தெரியும், கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப் டப் டப்புன்னு சவுண்டு ஒன்று கேட்டிருக்கோம். நான் கொடை பிடிச்சிருந்தா அதோட சரியான சவுண்டு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் கொடையே பிடிக்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அவ்வளோதான் கிவ்வே மிஷின். இது நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க மெயிலில். இதை மட்டும் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோ இருக்குது, இதை பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் அது மூலமாக இன்னும் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது உங்களோட மட்டும்தான். இதுக்காக நான் எதுவும் ஒரு இது பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா என்னால் எதுவும் பொதுக்கி பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இருக்கேன். தப்பாக எடுத்துக்காது கைஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது, ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரே கிவ்வே மிஷின் தான் நம்ம நடத்த போகிறோம். ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த கூறி விடைபெறுவது உங்களுடைய டிஜிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். உங்களை பண்ணணும்னு சொல்ல, ஏன் பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எதையும் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லைங்களா, கன்ஃபார்ம் இருக்கும். இல்லாமல் பண்ண மாட்டீங்க, ஒன்று நடக்குதுன்னா அதுக்கான ஒரு ரீசன் காரணம் இருக்கும் இல்லைங்களா. அது என்ன காரணம்னு சொன்னிங்கன்னா நான் அதை வந்து அடுத்த டைம் திருத்திக்குவேன். ஓகேங்களா, அதுக்காக தான் கேட்குற, வேறு ஒன்றும் கிடையாது. சரி கைஸ், ஓகே, பாய் பை. சிக்கே என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் கேளுங்கள், நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, பாய்.